ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பதிவை முழுமையாக கேட்டுட்டு ஓம் சாயி சேஷசாயினே நமன் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பெருமகிழ்ச்சி உங்களை தேடி வரும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் தொடர் சோதனைகளும் வேதனைகளும் நிரந்தரம் இல்லை என்பதை நீ மனதார நினைத்துக்கொள். வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்காது. சில நேரங்களில் உன் மனம் வருந்தும்படியாக சில நிகழ்வுகள் நடக்கிறது என்று நீ என்னிடம் சொல்கிறாய். அதை நினைத்து கலங்காதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி உனக்கான பெருமகிழ்ச்சியை நான் வழங்குவேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உனக்கு வாக்காக சொல்லிக்கொள்கிறேன். வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் துன்பங்களும் துயரங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதோ அப்பொழுது நீ கலங்கக்கூடாது. அதை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு நீ வர வேண்டும். அப்படி இருந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையும் சாதிக்கக்கூடிய அந்த பக்குவத்தை பெறுவாய். வாழ்க்கை என்பது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க நீ ஒரே சிந்தனையோடு இரு. உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நேர்மறையாக இருக்கட்டும். எதுவும் நடக்காது என்ற முடிவுக்கு நீ வர வேண்டாம். உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ, உனக்கு எது நடக்க வேண்டுமோ அதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனம் சோர்ந்து போகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய நாமத்தை சொல். உனக்கான பிரதிபலன் உடனே கிடைக்கும். வாழ்க்கை என்பது உனக்கு மகிழ்ச்சியாக மாறும். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கான பெருமகிழ்ச்சியை உறுதியாக வழங்குவேன். நீ வெகு நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு சந்தோஷ செய்தி உனக்கு வரப்போகிறது. யார் உன்னை விட்டு விலகி சென்றாரோ அவர் உன்னை தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தப் போகிறேன். எது நடந்தாலும் கவலை கொள்ளாதே, தைரியமாக இரு. நீ பயந்து பயந்து நடந்தால் உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் பயமாகவே இருக்கும். எதையும் துணிந்து எதிர்கொள். நான் இருக்கிறேன், உன்னருகில் நான் இருக்கிறேன். கவலை கொள்ளாதே. நடப்பதை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம். தைரியமாக இரு என் அன்பு குழந்தையே. வாழ்க்கை என்பது உனக்கு சுபிச்சமாக மாறும். நீ எதையும் பெரிதாக நினைத்து மனம் கலங்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நடக்கும் என்ற ஒரே நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கை என்பது வெகு சீக்கிரம் சுபிச்சமாக மாறும். நீ என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். நிச்சயமாக உன்னுடைய துன்பங்களை போக்கி உனக்கான பயத்தை நான் போக்குவேன். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு நடக்கப் போகிறது. வெகு சீக்கிரம் அதை நான் நடத்தி வைக்கப் போகிறேன். உன் மனதார நீ எதை நினைக்கிறாயோ அது உறுதியாக நடக்கும். இதை உன் சாயப்பா என்ற வாக்காக சொல்லிக்கொள்கிறேன். உனக்கு கிடைக்க வேண்டியதை உன் கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். உன் துணையோடு சேர்ந்து நீ வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.